அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்த தல்கீனை பற்றி ஷேக் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி. வலைஸ தல்கீனு திக்ரு ஷஹாதா பிஹத்ரத்தில் மைத், அதாவது மரணித்ததற்கு பிறகு அந்த மையத்தை வைத்துக்கொண்டு ஷஹாதாவை சொல்லி கொண்டிருப்பதற்கு பேர் தல்கீன் அல்ல. இதுதான் உங்களுக்கு ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நமது ஊர்களில் இன்று வரைக்கும் வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, மரணித்ததற்கு பிறகு என்ன செய்வார்கள், ஷஹாதாவை திரும்ப 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 சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அதற்கு பேர் தல்கீன் அல்ல. தல்கீனுங்கிறது என்னது, மரணத்தை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய மரணத்தை அவர் அனுபவிப்பதற்கு முன்பு, அவருடைய உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு முன்பு அவருக்கு சொல்லித்தரப்படக்கூடிய ஒன்று. அதற்கு ஒரு செய்தியை ஷேக் அவர்கள் ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். அனஸ் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத ரஜுலம் மினல் அன்சார், அன்சாரி தோழர்களில் ஒரு மனிதரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரிக்க வந்தார்கள். அவர் மரணப்படுக்கையிலே கிடக்கிறார், நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார், உயிர் ஊசராடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அவருக்கு நலம் விசாரிப்பதற்கு வருகிறார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹால் அப்படிங்கிறாங்க, அங்கிள் மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் அந்த மரணிக்கிற தருவாயில் இருக்கக்கூடிய அவரு அந்த டைம்லையும் பாருங்க, ஃபகால அஹாலுன் அம் அம்முன், அஹாலுன் அம் அம்முன், அதாவது ஹால் அப்படின்னு சொன்னா தாயோடு பிறந்தவருக்கு கூப்பிடுறதுக்கு தான் ஹால் அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க. தந்தையோடு பிறந்த அல்லது அந்த உறவின் முறையில் உள்ளவங்களுக்கு அம் அப்படின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை தந்தையோடு, அதாவது தாயோடு பிறந்த சகோதரர், அந்த ஒன்று விட்ட சகோதரர் எல்லாத்துக்கும் அந்த வார்த்தையை சொல்லலாம், அந்த உறவின் முறை அப்படிங்கிற பேரை வச்சு ஹால் அப்படிங்கிறாங்க, மாமா அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் அங்கே கரெக்ஷன் பண்ணுறார், ஹாலு நம்ம அம்முன், நான் உங்களுக்கு மாமா முறையா சித்தப்பா பெரியப்பா முறையா அப்படிங்கிறார். ஆனால் ரசூலா உடல பல் ஹால், இல்லை இல்லை நீங்கள் எனக்கு மாமா முறைதா அப்படிங்க. சுபஹான் அல்லாஹ், எல்லாத்தையும் சிந்தித்து பாருங்கள், அந்த உறவின் முறைக்கு எவ்வளவு பெரிய வலிமை இருந்திருக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மௌத்தாக போகக்கூடிய நேரத்தில் இருக்கிறாரு, அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்க வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உறவின் முறையை எங்கே பயன்படுத்தி அவரை கூப்பிடுறாங்க. அப்படிதானா, ஒரு மாமாவை மாமான்னு சொல்லும் போது அந்த தமக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை நம்ம என்ன செய்கிறோம், அங்கே காட்டுறோம். அப்படிதானா, நமக்கு பெரியப்பா முறை சித்தப்பா முறை அப்படின்னும் போது நம்ம என்ன செய்யணும், அவங்கள அந்த முறையை சொல்லி அவங்களை கூப்பிடணும். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இயந்திர காலத்தில் எல்லாமே மாறி போச்சு. இன்னைக்கு எல்லா பேரும் அங்கிள் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு. எந்த முறையில் யாரை அங்கிள்னு கூப்பிட்றானே அவனுக்கு தெரியல. யாராக இருந்தாலும் வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி, இப்படி அங்கிள் ஆண்டிங்கிற வார்த்தை இன்னைக்கு வந்து வியாபித்து விட்டது. அங்கிள் ஆண்டி என்று உறவு முறையை வைத்து கூப்பிடுவது தவறல்ல, ஆனால் அந்த உறவினுடைய வலிமையையும் அந்த உறவுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரிக்க வந்து மாமா என்று கூப்பிட்ட போது, நான் உங்களுக்கு மாமா முறையா அல்லது சித்தப்பா பெரியப்பா முறையான்னு கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக தெரியுது, இல்லை இல்லை நீங்கள் எனக்கு மாமா முறை தான், அதனால தான் நான் உங்களை மாமான்னு கூப்பிட்டேன். ஃபகால ஹைர் லி அன் அகூல லா இலாஹ இல்லல்லாஹ், அப்படி அந்த உறவு முறையை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சொன்னவுடனே அவருக்கு மனதில் போய் என்ன ஆகுது, மாஷா அல்லாஹ் போய் உட்கார்ந்துருது. அப்போ அவங்க கேட்குறாங்க, இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறது தானே எனக்கு நல்லது, அது அது நான் சொல்வது தானே எனக்கு நன்மை அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த செய்தி அகமதிலே வருகிறது, அற்புதமான ஒரு செய்தி. அப்போ இந்த செய்தியின் மூலம் நூலாசிரியர் நமக்கு விளக்கக்கூடிய அந்த பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், மரணிக்கும் தருவாயில் உள்ளவருடைய சிந்தனை முழுவதும் வியாபித்திருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்று, அவரை எப்படியாவது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வைக்கக்கூடிய முயற்சியில் நம்ம ஈடுபடும். நம்ம அங்கே போய் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு நாலு புள்ள இருக்கு என்ன செய்வாங்க, நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் போயிட்டா அவங்க வியாபாரத்தை யார் பார்ப்பாங்க, எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்து கொண்டே இருக்கும். அவர் மரணத்தை கொஞ்சம் நேரத்தில் தழுவப் போகிறார் என்று உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லுகிறதா, அவருக்கு மரணம் வரப்போகிறது என்பதை உங்களால் குறிப்பால் உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? தயவு செய்து உலகத்தின் விஷயங்களை சொல்லி சொல்லி அவரை என்ன செஞ்சிடாதீங்க, உலகத்தினுடைய அந்த கவலை அவருக்கு அந்த நேரத்தில் அதிகப்படுத்தி விடாதீர்கள். அந்த நேரத்தில் அவருடைய சிந்தனையில் அவருடைய உள்ளத்தில் முழுமையாக ஆக்கிரமித்திருக்க வேண்டிய ஒரு சிந்தனை என்பது மறுமையை குறித்த, மண்ணறையை குறித்த, குறிப்பாக சொர்க்கம் புக வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை குறித்த, அதைவிட குறிப்பாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து முழுமையான பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்பன போன்ற ஒரு சிந்தனைகள் தான் அவர் என்ன செய்யணுமோ, அவருடைய சிந்தனைகளை ஆக்கிரமிக்க முயற்சிக்க வேண்டுமே தவிர, அவருடைய உலக சிந்தனையில் உலக கவலையில் உலக பராக்கில் அவர் என்ன செய்யக்கூடாது, நம்ம ஆழ்த்திவிடக்கூடாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.